வெல்கம் டு சனாதர் சின் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா, ஃப்ரைடே ஸ்பெஷல் வாட்டர் ஸ்டைலில் சாம்பார் வைக்கலாம். வாங்க பார்க்கலாம். அது தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கு. தக்காளி, சின்ன வெங்காயம், பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு, கடுகு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அதில் சேர்த்திக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இருந்துட்டு அது வணங்கினால ரெண்டு வரமிளகாய் எடுத்து கிள்ளி அதையும் அதில் போட்டுக்கலாம். இருந்துட்டு வரமிளகாய் இது ரெண்டையும் போட்டு நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதையும் அதில் சேர்த்து நல்லா வணக்கி விடணும். இருந்துட்டு வணக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு இதில் உப்பு சேர்க்கணும். இருந்துட்டு இப்போ கல்லுப்பு எடுத்து அது தேவையான அளவு கல் உப்பு அதில் சேர்த்திக்கலாம். இருந்துட்டு சேர்த்து நல்லா வணங்கணும். வணங்கி வந்து எண்ணெய் பிரியுது பாருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்களை சேர்த்துக்கலாம். ஹோட்டல் ஸ்டைல்னால நல்லா காயில் பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய பெரிய காய்கறியாக நறுக்கி வச்சுருக்கேன். சேர்த்து நல்லா வணங்கணும். பச்சை வாடை போகிற வரைக்கும் வணங்கி இந்த எண்ணெய் பாருங்கள் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து அந்த பச்சை வாடை போச்சுன்னு அர்த்தம். காயில் கொஞ்சம் இது மாறும். இப்போ நம்ம சாம்பார் தூளை அதில் சேர்த்திக்கலாம். சாம்பார் தூளை போட்டு அதுவும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சோம்பு தண்ணி அதில் சேர்த்திக்கிறேன். காய் வேகிற அளவுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கேன். ஏன்னா பருப்பு வேக வச்சுருக்கோம், அந்த பருப்புலேயும் தண்ணி ஆல்ரெடி இருக்கும். அதனால் நான் ஆல்ரெடி குக்கரில் பருப்பு வேக வச்சுட்டு இருந்துட்டு பருப்பு பூண்டு ரெண்டு சேர்ந்து வேக வச்சுருக்கிறேன். பருப்பு வந்து வெந்திருக்குது. இந்த பருப்பை வந்து என்ன பண்ணணும்னா, இன்னும் காய் வேகலை, கொதி வரல. கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பருப்பு நம்ம உள்ளே சேர்த்துக்கணும். இப்போ கொதி வந்துருச்சு, பருப்பை நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். இருந்துட்டு பருப்பை நம்ம உள்ளே சேர்த்திக்கணும். பருப்புள்ள சேர்த்தி வச்சா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம தேவையாக இதுக்கு அரைச்சிக்க வேண்டிய பொருள் சின்ன இது ஜாரில் தேங்காய் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 பல், சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ், சீரகம் இதெல்லாம் வந்து நம்ம போட்டு ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சிட்டு வந்த தேங்காவை அதில் சேர்த்திக்கலாம். காயில் வெந்திருக்கும். சேர்த்திட்டு ஒரு சேர்த்திக்கணும்ல, சேர்த்தி ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம். கரண்டி போட்டு காயில் நல்லா வெந்து வெந்துருக்கு, பார்த்தா தெரியுதுங்களா உங்களுக்கு? இது இப்போ கொதி வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணி மேலே மல்லித்தலை தூவி விட்டு நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. பை பை கைஸ்.